Hi guys, welcome to our Money Market YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 7 டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ். நம்ம எப்படி ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறோமோ டெக்னிக்கல் அனலைஸில் நமக்கு இண்டிகேட்டரும் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணும். ஒரு 75-80% ஆஃப் இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்ஸ், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், பை செல், இது எல்லாமே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மேனுவல் கால்குலேஷனால் நம்மளால் வந்து ஒரு கன்சல்டன்ஸே பார்க்க முடியாது. ஏன்னா லாஸ்ட்டு நடந்தது, லாஸ்ட் டே, லாஸ்ட் மந்த்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸில் போயிட்டுருக்கான்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. நியூவாக வியூவர்ஸ் வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். ரொம்ப பேசிக்காக பிகினிங்கே தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், பாருங்கள். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய வந்து டாப் 7 இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதிலிருந்து லிஸ்ட் அவுட் பண்ண கிடையாது. இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ 1 or 2 or 3 கேண்டிடேட்ஸ் மோரல்லஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 மட்டும் பயன்படுத்துங்க. நிறைய போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அந்த இதை மட்டும் பயன்படுத்திக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வந்து மூவிங் ஆவரேஜ். இப்போ மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்ட்ஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 9 days, 10 days, 21, 50 இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேஸை கால்குலேட் பண்ணி ஆவரேஜாக போயிட்டுருக்கா, அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா MACD, மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஜன், டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் வந்து RSI, ஃபோர்த் வந்து ஸ்டோச்சஸ்டிக் இண்டிகேட்டர், போலிங்கர் பேண்ட், சூப்பர் ட்ரெண்ட், ஃபிபொனாக்கி. இப்போ இந்த 7 இண்டிகேட்டர்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மூவிங் ஏவரேஜ். இதனோட ரேஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா மூவிங் ஏவரேஜை பொறுத்தளவுக்கு வந்து லேகிங் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லேகிங் இது வந்து நம்ம வந்து ட்ரெண்ட்ஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு எந்த பீரியட்ஸில் பார்த்திங்கன்னா 10, 20, 50, 100, 200 மூவிங் கேட்டகரிஸ் பொறுத்தளவுக்கு இது மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இப்போ தியரிட்டிக்கலாக சில விஷயங்களை பார்த்துருங்க, ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் செஷன்ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டில் அப்ளை பண்ணி காட்டேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து இதில் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்பென்டிச்சர் மூவிங் ஆவரேஜ், இஎம்இ, அந்த வெயிட்டர் மூவிங் ஆவரேஜ், டபிள்யூஎம்இ, இந்த மாதிரி நிறைய கிளாஸ்பேட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மூவிங் ஆவரேஜோட சிம்பிள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ 9 days மூவிங் ஆவரேஜ், 9 பீரியட்ஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ட்ரெண்ட்ஸ் வந்து அப் ஆர் டவுன் அப்படின்றது ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போகிறோம். ஓகே, 9 பீரியட்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பை சிக்னல் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும், டவுன் அப்படின்னா நீங்கள் செல் சிக்னல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா MACD, மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஜன் அண்ட் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 26 பீரியட்ஸில் இஎம்ஏ ஃப்ரம் 12 பீரியட்ஸ் இஎம்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சிக்னல்ஸ் வந்து பிரிக்கிறோம். ஸோ இது ஒரு ஓரளவு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டும் சேமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ரெண்டையும் அப்ளை பண்ணிக்கிறது இதில் வந்து இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா RSI இண்டிகேட்டர்ஸ், இதுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க 0 to 100. இதுக்கு பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 30 to 70 பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்ஸ் வந்து நடந்துட்டுருக்கும். 70 அபவ் வச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓவர் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, 70 ஓவர் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஜோன் கிரியேட் ஆகும். இந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 70 அபவ் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பையர்ஸ் உள்ளே வந்ததுனால என்ன அப்படின்னா அவங்க வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து செல்லர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்கன்றது தெரியும் நமக்கு, சயின்டிஃபிக் பண்ணலாம். ஸோ அந்த 100 ரேஞ்சுக்கு உள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். 80+ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே வந்து பை பண்ண வேண்டாம், அது சம்டைம்ஸ் நமக்கு அது என்ன ஆகணும் சடனாக வந்து கீழே ஃபாலோ ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுனா பை பண்ணவங்க எல்லாமே வந்து செல் பண்ண ஆரம்பிக்கும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது கீழே வரும். ஸோ இந்த ரேஞ்சஸ் நீங்கள் செக் பண்ணிங்க, 30 to 70 உள்ள பிட்வீனில் போயிட்டுருக்கா இல்லை 15 ஆவரேஜாக போயிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஸோ அந்த கன்சல்டேஷன்ஸை நீங்கள் செக் பண்ணால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து எப்படி இருக்குன்றது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டோச்சஸ்டிக் இண்டிகேட்டர்ஸ். இதை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சேம் அதே போல் தான் இருக்கும். பட் இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு சார்ட்லேயே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா மொத்தம் 3 curves வந்து இதில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிடியில் போயிட்டுருக்கூடிய சார்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது தாண்டி போச்சு அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில், ஓகே, இப்போ 0 to 100 அப்படின்னா அந்த சாலிட் ஸ்டேஜ். மேலே போனால் வந்து பை பண்ணும், கீழே வந்து செல் பண்ணலாம் அப்படின்ற கேட்டகரிஸை நம்ம ஈஸியாக பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஓவர்பாட் ஓவர் சோல்டு வந்து ஈஸியாக நமக்கு சார்ட்லேயே ஃபில்டர் பண்ணி காமிச்சோம். அடுத்து பார்க்குறது வந்து போலிங்கர் பேண்ட்ஸ், சாரி ஸ்ட்ராட்டஜிக் இண்டிகேட்டர் ஆல்சோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சார்ட்டுக்கு கீழே, சேம் சார்ட்டுக்கு கீழே தான் வந்து போகிறோம். போலிங்கர் பேண்ட்ஸ் தான் இப்போ நான் சொன்ன கூடிய கேட்டகரிஸ் போகும். உங்களுக்கு வெல்டலிட்டிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக பண்ணலாம். 20 days மூவிங் ஆவரேஜ் நம்ம செட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து +2 -2 அப்படின்ற கேட்டகரி வச்சோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறது வந்து சூப்பர் ட்ரெண்ட். இப்போ நம்ம கேண்டில் ஸ்டிக்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ட்ரெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ அடுத்த கேண்டில் வந்து எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் இருக்கக்கூடிய கேண்டில் வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறாங்க. அந்த கேண்டில்ஸ் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே காட்டும். இப்போ வந்து கூடிய ஹேமர் கேண்டில், இன்வெர்டர் ஹேமர் கேண்டில், டோஜி,
ஸோ இது போல் வந்து நம்ம வந்துச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில்ஸ் என்னவாக இருக்கும்ன்றது நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சோம். இதுவும் சார்ட்டில் இது ஓரளவுக்கு நமக்கு ஒரு சூட்டபிளாக இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு, அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படின்ட்டு. ஒரு ஃபுல் கேண்டிலில் வந்து க்ரீன் புளிச்சாக இருக்குது, இல்லை ரெட் வந்து பேரிஷாக இருக்குது அப்படின்றதோ, இல்லை மிடில் இருக்கோ, இல்லை ரெண்டு ஆவரேஜாக போகிறாங்க அப்படின்றது அந்த கேண்டிலை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். லாஸ்ட்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபிபோனிக் ரீட்ரெஸ்மெண்ட். ஸோ இந்த ஃபிபோனாச்சி ரீட்ரெஸ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பெர்சன்டேஜ் கேட்டகரியில் தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுதா டவுன் ஆகுதான்றது வந்து ஃபால் டவுன் ஆர் அப் ப்ரைஸ் அப்படின்ற கேட்டகரியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி மூவ் ஆகிட்டுருக்கும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஏற்கனவே கிரியேட்டான ஹையர் ஃபார்மும் கீழே வந்து லோயரை வந்தக்கூடிய இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபிபோனாச்சி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ டாப் டூ லோ அப்படின்னு கொடுத்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபிபோனாச்சி எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்றது நமக்கு இதில் ஃபுல்லாக வந்து ஐடென்டிஃபை ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லைவ் செஷன் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு கேண்டில்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி சார்ட் நான் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம். இதனோட பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. நீங்கள் வந்து 10, 21, 50, 200 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். மேக்ஸிமம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 அப்படின்ற கேட்டகரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 9 பீரியட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து மூவ் ஆகிட்ருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ண அப்படின்னா இந்த சிக்னல்ஸ்க்கு மேலே போகும்போது க்ரீனில் இருக்குது, சிக்னல் மேலே போச்சு அப்படின்னா க்ரீன் சிக்னல் காட்டிடும். ஸோ நம்ம வந்து பை பண்ணலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைனுக்கு நியராக வந்துச்சுன்னா நியராக வந்து பார்த்திங்கன்னா கீழே வரல. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸோ இதுக்கு நம்ம கீழே வராதனால பார்த்திங்கன்னா திரும்ப அகைன் வந்து மார்க்கெட் வந்து அப்படியே பைசைக்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு அப் ட்ரெண்டு போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அதுக்கடுத்த நாள் டவுன் ட்ரெண்ட், திரும்ப பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு. ஸோ இந்த பிட்வீன் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ கீழே வந்தால் வந்து செல்சர் இந்த இடத்துல நம்ம பை பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு சிக்னல் கொடுக்குது. அப்படி இல்லை நேராக போகும்போது நீங்கள் பை பண்ணது வந்து செல் பண்ணுறதுக்கு பை சைடு வந்து கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூவிங் ஆவரேஜ். இது 9 பீரியட்ஸில், இதில் நீங்கள் ஒவ்வொரு பீரியட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து எம்ஏசிடி மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன் டைவர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கேண்டிலோட நமக்கு சார்ட்டோட கீழே பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகிட்ருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு சிக்னல்ஸ் நீங்கள் அதே போல் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே டவுன் ட்ரெண்ட்லேருந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஈஸி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னது அப்படியே வந்து கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரிடியூஸ் ஆகிட்டு இருக்கு, அதே பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டு நியர் சார்ட்க்கு பக்கத்தில் போகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் ஈஸியாக நமக்கு வந்து பை சிக்னல்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன் டைவர்ஜன். ஓகே, அதுக்கேற்கிறது குறைக்கிறது வச்சு நம்ம ஈஸியாக கண்டவுட் பண்ணி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வால்யூம் செல் சைடில் இல்லை பை சைடில் இல்லை. ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணு பார்க்கும்போது தான் நம்ம பை பண்ணக்கூடிய ஏரியாதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐ என்ன சொல்லுவாங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 லைன்ஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா 30-70 அப்படின்ற கேட்டகரி இருக்கும். இந்த 30-70 வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூவிங்ஸில் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து நல்ல ஒரு பை ட்ரெண்ட்ஸில் போயிட்டுருக்கு இருக்குதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 18,869. ஸோ அதுக்கப்புறம் என்னங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஃபாலோ ஆகுது. இந்த ரேஞ்சஸ்க்கு கீழே எதுவுமே இல்லை. அதே போல் பிறகு இங்கேயும் இந்த ரேஞ்சஸ் கீழே இல்லை. ஸோ இது வச்சு என்னன்னா ஏற்கனவே கூடிய மார்க்கெட்ஸை நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஓவர் பாட் ஓவர் சோல்டில் பார்த்திங்கன்னா நமக்கு சோல் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல டவுன் ஆயிருக்கு.
திரும்ப வந்து மார்க்கெட் கொஞ்சம் அப் அண்ட்ல போயிட்டு இருக்கு. இங்க என்ன வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து திரும்ப வந்து பயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க, திரும்ப பாத்தீங்கன்னா செல் பண்றாங்க, அப்படியே திரும்ப வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, திரும்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜஸ் இப்போ 43 இருக்கிறனால அரௌண்ட் வந்து ஒரு நார்மலாக போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது டவுன்ல இல்லை அப்போ அப்படின்றது நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரி, நீங்கள் பார்த்துட்டு ஸ்டோட்டச்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோசியும் ஒரு சேமாக இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் இதை பயன்படுத்திங்க, எது பெட்டராக இருக்குன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறது வந்து பொலிங்கர் பேண்ட்ஸ். ஸோ பொலிங்கர் பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை கவர் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஸோ இதனோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 20 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பேண்ட் வந்து நீங்களே வந்து எடிட் பண்ணிக்கலாம், செட்டிங்ஸ் வந்து பார்த்துட்டு என்ன மூவிங் பீரியட்ஸில் வந்து நீங்கள் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே டிசைட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா இல்லை டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கா, இந்த லைன்ஸ்க்கு கீழே வந்து வந்து ஃபால்ட் கண்டிஷன்ஸ் திரும்ப லைன் வந்து பார்த்தீங்கன்னா அது இது தாண்டாமல் அது என்னங்க அப்படின்னா அந்த டியூரேஷன்ஸ் தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து செல் சைட் சிக்னல்ஸ் காணது மட்டும் தான் இருக்குது. இந்த கேஃபை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செல் சைட். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் கேட்குறோம் என்னென்னா பை சிக்னல்ஸ் வந்து நமக்கு காட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த லைன் நமக்கு மே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பீரியட்ஸ் ரேஞ்சுன்றதுனால நம்ம இந்த மூமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ பை ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கு, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்னல்ஸ் வந்து பை சைடில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸும் ஒன்றா அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ப்ராக்டிஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ போலிங்கர் பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஆர்எஸ்ஐ இதோட இன்க்ளூட் பண்ணுறீங்க, ஆர்எஸ்ஐயோட வேல்யூ என்ன. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ், மூவிங் ஆவரேஜ் 9 பீரியட்ஸ் கொடுத்துருக்கோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 பீரியட்ஸில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து இப்போ நியராக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை சைடில் இருக்குது, இது கிராஸ் ஆகி இன்னும் போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து நான் சூப்பர் ட்ரெண்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்கக்கூடியது. சூப்பர் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெட் கேண்டில்ஸ் வந்து வந்திருக்கு, அதே மாதிரி புளிஷ் கேண்டில் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி வந்ததுனால நமக்கு சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை சைடுக்கான ஃபோக்கஸிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ண புட்டாஷன் செலக்ட் பண்ணி கேண்டில்ஸ் நீங்கள் அவர் கேண்டிலோ டேஸ் கேண்டிலோ இந்த மாதிரி வந்து டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்க. உங்களுக்கு டைம் ஃப்ரேமில் ஏதாவது டிஃபரன்ஸ் வேணும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து எது மாதிரி போட்டு வீடியோ வந்து நீங்கள் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து நமக்கு ஒரு 2 புலிஷ் கேண்டில் கிரியேட்டட், அது வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப் டூ இது வரைக்கும் ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா இந்த சிக்னல் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா என்னது நமக்கு ஃபுல்லாக வந்து ஃபால் தான் இண்டிகேட் பண்ணுது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இந்த சிக்னல் க்ராஸ் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து கட் ஆகி புலிஷ் கேண்டலுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுபோல் வந்து ட்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெட் சிக்னல் கொடுத்துருக்கு, 2-3 ரெட் கேண்டில்ஸ் வந்துருக்குனால பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் சிக்னல் அலர்ட் கொடுத்து திரும்ப வந்து மார்க்கெட் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதை கிராஸ் ஆகி மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டில் மூவிங் ஆகும். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் இது ஒரு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா